ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்து கிச்சன் சிங்கில் எறா உரிக்கிறதுக்காக கொட்டி விட்டுட்டேன். கிச்சன் சிங்கில் உரிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக வந்து லெமன் ரைஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஆளுக்காக செஞ்சிட்ருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இதை தான் நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து நான் வந்து வெறும் கடுகு மிளகாய் மட்டும்தான் போட்டிருப்பேன், வேறு எதுவுமே போடலை. கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணலை. இன்றைக்கி இவங்க சண்டே வ்ளாகில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எறா தொக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறேன். எறா தொக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சண்டேக்கு லன்ச் மெனு. யூஸ்வலாக வந்து சண்டேனாலே எல்லோரும் வந்து லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஆனால் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, சண்டேனா சீக்கிரம் எழுந்துருவேன். சீக்கிரம் எழுந்து எல்லா சமையலும் குயிக்காக முடிச்சிடணும், ஒரு 11 o'clock முடிச்சுட்டு அப்பாடான உட்காந்து படுத்து தூங்கிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி அதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஈவினிங் மேலே நாங்கள் வெளியே போகிறதுனால கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பக்கத்தில் சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து ஈவினிங் வெளியே போகிறதுனால நைட்டுக்கு டின்னரும் சேர்த்து நான் வந்து செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த கிளிப்பிங்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. எறா தொக்கும் சிக்கன் குழம்பும் வந்து எப்படி செய்யணுங்கிற டீட்டெயில் குக்கிங் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் அந்த வீடியோவை வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து டீட்டெயில் குக்கிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். யூஸ்வலாக நான் வந்து சிக்கன் குழம்போ இல்லை சிக்கன் தொக்கு இல்லை வந்து எறா தொக்கு இந்த மாதிரி செய்யும் போது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கே நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். நான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து வெங்காயம் கட் பண்ணாமல் வெங்காயத்தாள் இருக்குங்களா, ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கும்ல, அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு வாங்கி வச்சேன், பட் அது லைட்டாக வதங்கின மாதிரி இருந்துச்சு, காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வந்து எப்படியாவது வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து புதுசாக வாங்கிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போத்துக்கு இதை வந்து இதுவாகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா இதில் ஆட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கே அந்த வெங்காயத்துக்கு வந்து வெங்காயத்துக்கு பதில் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் வந்து ஃபுல் பீஸாக தாங்க போட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து ப்ரெஷர் குக்கரில் கம்ப்ளீட்டாக செய்ய போகிறேன். அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்து சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் அந்த தாளிக்க வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுக்க போகிறேங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து என்ன மாதிரியான பீஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, லெக் பீஸு அப்புறம் வந்து சிக்கனோட பிரெஸ்ட்டு விங்ஸு அந்த பீஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் இது வந்து ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து பிரியாணி கட்டிங்னுவாங்க. பிரியாணிக்கு நீங்கள் கட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அது விசில் போயிட்டுருக்கோம், அதுக்கு நடுவில் வந்து இந்த எறாவும் வந்து ஆல்மோஸ்ட்டு தண்ணியெலாம் ட்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா திக்காக வந்து தொக்கு மாதிரி எடுக்க போகிறோம். யூஸ்வலாக நல்லெண்ணெய் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றலை, அதனால் டேரெக்டாக வந்து பாட்டில் அப்படியே எடுத்து நான் இதில் சாய்க்கிறேன். என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் அப்படியே ஃபுல்லாக கூட ஊற்றிக்கும், அதனால் என்ன மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அது ஆல்மோஸ்ட் எண்டில் இருக்குது அந்த பாட்டில், அதனால் தான் நான் அப்படி தைரியமாக ஊற்றுறேன். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம்னா, தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவின தேங்காவே இருக்குது. இது வந்து ஃப்ரோசனில் வச்சு யூஸ் பண்ணுற தேங்காய்ங்க, இது துருவியே இருக்கும். இதுவும் வந்து சின்ன சின்ன பீஸ் அந்த மாதிரியும் இருக்குது. யூஸ்வலாக வந்து நான் வந்து தேங்காய் வந்து முழு தேங்காய் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் வந்து அது நிறைய இஷ்யூங்க, எனக்கு கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் லாங் டைமாக ஆகிடும், அதனால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் தேங்காய் வந்து நான் இந்த பேக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஎஸில் இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து இதே மாதிரி ஃப்ரோசன் தேங்காய் நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க.
நார்மல் பாத்திரத்தில் நம்ம வந்து சிக்கன் குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சிக்கனை போட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் விசில் விட்டு எடுக்கும் போது சிக்கன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு செய்கிறதோட இதில் வந்து ரொம்பவே எம்மையாக இருக்கும், சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய யூஎஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து இங்கே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் கேட்ட கேள்வி இது, யூஎஸில் வந்து எலி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. யூஎஸில் ஃபஸ்ட்டு நானும் கொஞ்சம் நாள் இருக்கும் போது இனிஷியல் ஒரு 1 or 2 years வந்து நானும் நம்பலை, இங்கெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், எலி ஆனால் காக்ரோச் இருக்கும் எனக்கு, நான் பார்த்துருக்குறேன். மஸ்கிட்டோ இருக்காதுங்க, ரொம்ப ரேராக தான் இருக்கும், 1 or 2 தான் இருக்கும். பட் மஸ்கிட்டோ ப்ராப்ளம் எனக்கு தெரியல, ஆனால் இங்கே இருக்கிற யூஎஸ் அமெரிக்கன்கிட்ட பேசும்போது மஸ்கிட்டோவா நிறைய இருக்குது அப்படின்வாங்க. அதை நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும் போது இங்கே வந்து ரொம்பவே கம்மிங்கிறதோட எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி 1 or 2 தான் பார்க்க முடியும். மஸ்கிட்டோ நான் பார்த்தேன் ஒன்று அப்படின்னு சொல்லும் போதே நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 2-3 வாட்டி நான் பார்த்தேன் மஸ்கிட்டோ அப்படி தான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எலி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ் வந்து ஒரு 2 years நான் வந்து எலி பார்த்தேன். நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தப்போ எலியை நான் பார்த்தேன், டைரெக்டாகவே ஒரு சின்ன குட்டி எலியை பார்த்தேன். சரி என்னடாது இந்த குட்டியடி வந்து நைட் ஆனால் வந்து போதே, நான் அந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பை வந்து நான் க்ளீன் பண்ணி வைப்பேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தோன்னா அது இது பண்ணி வச்சுருக்கோம், டர்ட்டி பண்ணி வச்சுருக்கோம். சரி இது என்ன பண்ணலாம், இதுனா கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வருதே, ரொம்ப நாளைக்கு நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எலி பிடிக்கிற அந்த இதை வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் இனிஷியல் ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா தக்காளி வச்சு பார்த்தேன், எலி மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு ட்ரை இருக்கும்ல கருவாடு, அது வந்து நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தேன், எலி மாட்டவே இல்லை. என்னடா அது எலி மாட்டவே இல்லை, ஆனால் எலி மட்டும் வந்து போது வருது, நல்லா தெரியுது டர்ட்டி ஆகுது அந்த இடம் வருது, ஆனால் ஒன்றுமே பண்ணலையே, இதையே தக்காளியும் எடுக்கல இதுவும் எடுக்கலன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், எலியை வந்து மாட்டணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து திடீர்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீஸ் வைங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உடனே ஒருவேளை இங்கே இருக்கிற எலிங்களோ சீஸ் சாப்பிடுமோ அமெரிக்காவில் இருக்கிற எலிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் வந்து சீஸ் இல்லை, ஏன்னா நாங்கள் யாருமே சீஸ் சாப்பிட மாட்டோம்ல நம்ம, அவ்வளோவா சீஸ் வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வால்மார்ட்டில் ஆர்டர் பண்ணி சீஸ் வாங்கினேன். வாங்கி அதுக்கப்புறம் வச்சேங்க, ஒரு சின்ன துண்டு தாங்க வாங்கி வச்சேன், ஒரு $2 தான் நான் வாங்கினேன் சின்ன சீஸ் அந்த இது தான் பேக்கெட் தான் வாங்கினேன். நான் வச்ச உடனே பார்த்தேன்னா எலி மாட்டிக்கிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு 1 week வச்சேன் திருப்பி இன்னொரு எலி மாட்டிக்கிச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஓ யூஎஸில் இருக்கிற எலிக்கு சீஸ் தான் பிடிக்கும். பிறகு எவ்வளோ ஃபுட்டு வித்தியாசப்படுது பாருங்கள், நம்ம ஊர் எலிக்கோ யூஎஸில் இருக்கிற எலிக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு நான் யூஎஸ் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்ற அவங்களுக்கேற்ற ஃபுட் ஹேபிட்க்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற அனிமல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் பழக்கம் ஆகுதுங்க சாப்பிட்ற இதில் அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓ இவ்வளோ வித்தியாசம் இருக்குமா, அப்போ இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கும் சீஸ் தான் பிடிக்குமோ, இங்கே இருக்கிற எலி கூட சீஸ் தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து சீஸ் வந்து சாதாரணமாக அவங்க வந்து எல்லாத்துலேயும் இந்த சாண்ட்விஜில் எல்லாத்துலேயும் தூவி சாப்பிடுவாங்க. இதிலே வந்து இங்கே வந்து சீஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. நான் வந்து இந்த சீஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், டைரி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். நான் அதுவும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதில் வரும், நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போகிறதுனால நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க, அதனால தான் அந்த சப்பாத்தி வந்து சரியாக வந்து கரெக்டாக ரவுண்டாக வரல. அது மட்டும் நான் அவசரமாக திரட்டி போட்டேனா, அதனால தான் அந்த ரவுண்டாக பர்ஃபெக்டாக வரல. பட் வந்து டேஸ்ட் என்னவோ சூப்பர். இது வந்து இதில் வந்து நான் வந்து அவகேடா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க வெஜிடேபிள்ஸ் அவாய்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்திலேயே பனானா அவகேடா கேரட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சிடுங்க, சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டு, ஒன்றுமே வித்தியாசம் தெரியாதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு லஞ்செல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா திடீர்னு எனக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதனால் வந்து எங்கள் வீட்டு ஃப்ரீசரை வந்து என்ன இருக்குது, என்ன மாதிரி ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே பார்த்தோன்னா ஜிலேபியும் அதுக்கப்புறம் வந்து சமோசாவும் இருக்குது. இதில் வந்து இந்த சமோசா வந்து டீப் பிராண்டுங்க. யாராவது யூஎஸில் இருக்கவங்க இருந்தீங்கன்னா டீப் பிராண்டு சமோசா ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து குட்டி குட்டி சமோசா இருக்கவங்க 50 பொட்டேட்டோ சமோசா இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் பொட்டேட்டோ தெரியுமா அர்த்தம் வெஜ். இது வந்து கம்ப்ளீட்டாக யாராவது வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன். க்ரீன் போட்டிருந்ததுன்னா அதில் வேறு எந்த இதுவும் வந்து மீட் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஜாங்கிரி பேக்கெட் இருக்குல்லங்க, இது வந்து ஃப்ரோசனில் வச்சு நம்ம வந்து இந்த ஜாங்கிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அந்த மாதிரி பீஸ் தான் இருக்கும், நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து சமோசா பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் போட்டு எண்ணெயே இல்லாமல் வந்து குக் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சமோசாவே வந்து பேக்கிங்கில் போட்டு எடுக்கிற சமோசா தான் இது. இது இல்லாமல் நீங்கள் நார்மல் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற சமோசா வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் போடலாம். நீங்கள் வந்து டயட்டில் இருந்தீங்க, ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு ஒரு 8 மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா அழகாக சூப்பராக மொறுமொறு கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து சமோசா ரெடி ஆகிடுங்க. எனக்கு வந்து என்னுடைய ஃபேவரட் ஸ்வீட்னா அது வந்து ஜாங்கிரி தான். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சென்னை பொண்ணுங்க, உங்களுக்கு நிறைய என்னுடைய வ்ளாகில் நிறைய நான் சொல்லியிருப்பேன். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் சென்னை பொண்ணு, தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை தான் என்னுடைய சொந்த ஊர். அதில் வந்து எனக்கு வந்து இந்த மினி ஜாங்கிரி வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து மினி ஜாங்கிரி கிடைக்கல, ஸோ இருக்கிற பெரிய ஜாங்கிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் இது வந்து ஃப்ரோசன் ஜாங்கிரி, இந்த பிராண்ட், இந்த குறிப்பாக இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த ஜாங்கிரியை வந்து லைட்டாக ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 40 செகண்ட் வந்து அவனில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. என்னுடைய சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு, ஜாங்கிரியும் ரெடி ஆகிடுச்சு, டீயும் போட்டுட்ருக்கேன். என்னுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சிங்க, என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு. இன்றைக்கி நீங்கள் 2 விஷயம் பண்ணணும் எனக்காக. கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டைக்கு என்ன சமையல், ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டு எலி எந்த ஃபுட் ஐட்டம் வச்சா மாட்டோம், நீங்கள் எது வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.